பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. ஏன் கொண்டாட வேண்டும் திரு அருட்பாவை? சும்மா கொண்டாட அல்ல, தலையில் வைத்து கொண்டாட வேண்டும். ஆமா, இறைவன் தனது காலை பதித்த இடம் இரண்டு. ஒன்று அடியவர் தலை திருவடித்தீக்கை, இரண்டு அவர்கள் அருளிய பாடலின் அடி. வள்ளல்பிரானுக்கு வழிபடும் குரு மாணிக்க வாசகர், அவர் வழிபட்ட நூல் திருவாசகம். வாரியார் ஒரு உரையிலே சொல்லுவார், வள்ளல்பிரான் திருவாசகத்தை மிகவும் நுண்ணிய எழுத்தில் தாளில் எழுதி வைத்து கொண்டாராம். பொடி என்றால் அவ்வளவு பொடி எழுத்தில் எழுதி அதை அப்படியே சுருட்டி என்ன செய்வாராம், தன் தலையிலே முடிந்து வைத்துக் கொள்ளுவாராம். இது வாரியார் சுவாமிகள் தனது உரையிலே சொன்ன ஒரு செய்தி. என் நண்பருக்கு பிடித்த சந்தேகம், வள்ளலார் ஏன் திருவாசகத்தை தலையிலே முடிந்து கொண்டார்? பேசாமல் தூங்கும் போது தலையணைக்கு கீழே வைத்துக் கொள்ளலாமே. சின்ன வயசிலே கல்லூரி படித்த போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புஸ்தகத்தை இப்படித்தான் வைத்துக் கொள்ளுவேன். அலிபேட்டிக் ஆரோமேட்டிக் காம்பவுண்டு ஃபார்முலா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தலையிலே சருன்னு ஏறும் தெரியுமோ என பீத்திக்கிட்டார் அந்த நண்பர். நானும் நண்பர் தலையிலே நறுக்கென குட்டினேன். ஐயா, நிறுத்தும் நிறுத்தும் பேச்சை, வள்ளலாருக்குதான் தூக்கமே கிடையாதே, தூக்கம் பிறந்தவராச்சே, அப்புறம் என்ன தலையணை கிளையணை எல்லாம் பேச்சு. சரி, வள்ளல்பிரான் ஏன் அதை தலையிலே சூட்டி கொண்டார்? காரணம் என்ன தெரியுமா? திருவாசகம் என்பது 658 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் பெரும்பாலும் 4 அடி இருக்கும். சிவபுராணத்துக்கு 95 அடி, கீர்த்தி திருவாகவலுக்கு 146 அடி, ஒற்றித்திரகவள் 225 அடி, அண்டப்பகுதி 182 அடி. இப்படியே கணக்கு போட்டு பாருங்க. திருவாசகம் என்பது பல்லாயிரக்கணக்கான அடிகளை கொண்டிருக்கும். 30,000 அடிகளுக்கு மேலே கூட போவோம், வேணும்னா எண்ணி பாருங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திருவாசகத்துல அத்தனை அடிகள் எல்லாம் கிடையவே கிடையாது. 2 அடி, 2 அடி மட்டும்தான் இருக்குது. 2 அடிகளா? என்னையா சொல்றீங்க, அது திருவாசகமா இல்லை திருக்குறளா? ஆமா, நீங்க திருவாசகம் பூரா எத்தனை தடவை எண்ணி பார்த்தாலும் 2 அடிகள் தான் இருக்கும், எங்கும் தவறும். அந்த 2 அடிகள் தான் எம்பெருமானின் திருவடிகள், இறைவனின் திருவடிகள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் கால்வாழ என்று மாணிக்க வாசகர் எந்த திருவடியை வாழ்த்துகிறாரோ அந்த திருவடிகள் தான் அவை. திருவாசகம் ஒரு சைவ ஆகமம், மறுப்பு கிடையாது. அவனே எது ஆகமமாக இருக்கிறதோ அங்கே அன்னித்து இருந்து தனது தாள் தருவான். அது பாட்டு ஆனாலும் சரி, ஓலையே ஆனாலும் சரி, இல்லை தாளாகவே ஆனாலும் சரி. தாள்னா பேப்பர். ஆகவே திருவாசகம் என்பது வெறும் பேப்பராகிய தாள் அல்ல, அது இறைவனின் தாள். அதைத்தான் வள்ளல்பிரான் தலையிலே சூட்டி கொண்டார். தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ அருணகிரிநாதர். ஒரு தடவை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பார்க்க சில சன்மார்த்திகள் வந்தார்கள். கையிலே திருவருட்பா புஸ்தகத்துடன் வந்து திருவருட்பா பற்றி பிள்ளை அவர்களிடம் ஒரு ஒப்பீனியன் கேட்டார்கள். மகாவித்வான் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை, ஆனா செஞ்சு காட்டினார். என்ன தெரியுமா, திருவருட்பா திருமுறை புஸ்தகத்தை விரித்தார். விரிச்சத தலைமையில வச்சார், சுட்டி கொண்டார். என்ன அர்த்தம்? தலை மீது வைத்து கொண்டாட வேண்டும். திருவருட்பா பூரா வரிக்கு வரி எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். கடவுளிடம் நீங்கள் என்ன கேட்க வேண்டும்? பட்டியல் ஒன்றும் போடவே வேண்டாம், உங்க சார்பில் வள்ளலாரே கேட்டு விடுவார். பாடல் வரிகள் பூராவும் திருவருட்பாவோட பாடல் வரிகளை பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு வரிகளிலும் அவர் கேட்டதும் ஆண்டவன் பதில் சொன்னதும் சில சமயம் வழிந்து வந்ததும் தான் இருக்கும். எல்லாமே நாயகன் தன் வார்த்தை, எல்லாமே மங்கள முழக்கம், எல்லா வார்த்தைகளுமே சாத்தியங்கள், சத்தியங்கள். நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே. அனைத்துமே அறிவியல், அதுவும் பிராக்டிக்கல் அறிவியல். அவரே தன் கைப்பட இல்லை இல்லை,
மெய்ப்பட செய்து காட்டிய வாழ்வு இயல் செய்முறை பயிற்சிகள் சாதா மனுஷன் எழுதிய ஆகாத நூல் அல்ல, அது சாகா மனிதன் எழுதிய சாகாத நூல். சாவதற்கு காசிக்கு போ என்கிறது சாஸ்திரம், சாகாமல் இருக்க வடலூர் வா என்கிறது திரு அருட்பா. பொய்யென்று உடலை புறம்பேசி புலம்பினால் அது சாத்திரம், மெய்யென்று சொல்லி அறம் பேசி அறைந்தால் அது அருட்பா. முக்திதான் கடைசி என முணமுணத்தால் அது சாத்திரம், கடைசியே இல்லை என சித்திகளை அள்ளி தருவது திரு அருட்பா. நாக்கிலே மந்திரம் சொல்லி நயப்பது சாத்திரம், வாக்கையே மந்திரம் ஆக்கி யாக்கையையும் மந்திரம் ஆக்கி தீக்கையே அழிப்பது திருவருட்பா. மேலே ஏறுவதற்கு வள்ளலாருக்கு கிடைத்த ஏணி திருவாசகம், உங்களுக்கோ மேலே ஏற இரண்டு ஏணி, திருவருட்பாவையும் சேர்த்துதான். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அருட்பா உங்களுக்கு வாய்த்த ஸ்டாண்ட்பை ஏணி மட்டுமல்ல, இந்த காலத்தில் கேட்ட மாதிரி உங்களை வழிய தானே மேலே ஏற்றி செல்லும், நீங்கள் நடக்கவே வேண்டாம், தானே மேலே ஏற்றி செல்லும் எக்ஸ்கலேட்டர் லிப்ட் என என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்க தாத்தா காலத்திலே கருப்பு வெள்ளை சினிமா படத்து ஹீரோ குதிரையிலே டக்கு டக்கு என வரும்போது பாடிய பாட்டு, அந்த காலத்திலே போடு போடுன்னு சக்கை ஓடு போட்டது, எல்லோர் வாயையும் முணுமுணுக்க வைத்தது. இன்னைக்கு எழுபடுமா, யாராவது பாடுகிறார்களா? இல்லை, காரணம் அது செத்த பாட்டு, செத்த நேரம் கூட பாட முடியாத செத்த பாட்டு. 50 வருஷம் முன்னாடி நம்ம கல்லூரி ஹாஸ்டல் பூரா கலக்கின பாட்டு இப்போது எங்கே? 30 வருஷம் முன்னாடி மக்களை குதிக்க வைத்த பாட்டு, அது போட்டாதான் குழந்தையே தாளாட்டு பாட்டு கேட்டு தூங்கணுமா? அப்படி குழந்தைகள் கூட அடம்பிடித்த பாட்டு இப்போது எங்கே? 10 வருஷம் முன்னாடி மக்களை கச்சேரி முதல் கல்யாண பார்ட்டி வரை கலக்கிய கானா பாட்டு இன்று எங்கே? எவனோ ஒரு பக்கி அவன் அழுக்கு எண்ணங்களை கொட்டி காசுக்கு எழுதிய பாட்டு, எவனோ இன்னொருத்தன் வியாபாரத்துக்காக வெளியிட்ட பாட்டு, கண்டவன் இசையமைக்க கண்டவன் பாட போக்கத்தவன் கேட்க புத்தி இல்லாதவர்களுக்கு போதை ஏற்றிய பாட்டு எல்லாம் இப்போது எங்கே? 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 ஏன் நிற்க முடியவில்லை? ஏன் நிலைத்திருக்கவில்லை? எல்லாமே காசு காசு, பணம் கூலிக்கு மாரடிக்க கூடிய கூட்டம். அதிலே அன்புதான் வெளிப்படுமா, அழுகைதான் வெளிப்படுமா? சாகவே விரண்ட பாட்டு, சபமாகி போக வேண்டிய பாட்டு, ஆயுசு அவ்வளவுதான் போய் சேர்ந்துருச்சு. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை பாட வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்கிற நியதி உண்டு. அதை விடுத்து கண்டதை தேர்ந்தெடுத்து கண்டதை பாடி கண்டதை படித்து கண்டதை பின்பற்றினால் கண்டதுதானே வரும், கண்டமும் கூட வரும். கடை தேர்வது எப்படி? குதிரையே கோணக்கால் குதிரை குப்புற தள்ளிவிடும் உங்களை. மண் குதிரை ஏறி ஆற்றை கடக்க புறப்பட்டால் சாத்தியமாது? காசுக்காகவா எழுதினார் திருவருட்பா வல்லலார்? வெள்ளைக்காக அல்லவா எழுதினார்? பணத்துக்காகவா எழுதினார் திருவருட்பா? இரக்கத்துக்காக அல்லவா எழுதினார் திருவருட்பா? பிறவி ஆற்றை கடக்க உதவும் ஓடம் மட்டுமல்ல, சிவவெளிக்கே உங்களை செலுத்தும் ராக்கெட். ராக்கெட் எப்படியெல்லாம் இறைவனை வணங்க வேண்டும் என்று தெரியாத பாமர சனங்களுக்கு எப்படித்தான் வழிபட வேண்டும் என்று வழிகாட்டுவது திருவருட்பா. எதை எதையோ இறைவன் என நம்பி ஏமாந்த சனங்களுக்கு இவன் தான் ஆண்டவன் என அடையாளம் காட்டியது திருவருட்பா.